சொல்லுங்க ஐயா. 36 வருஷம் கட்டில இருந்தால ஆ ஏன் உள்ள போனான்னா, பங்காளிங்க 7 பேர், பங்காளிங்க 7 பேர். ம் ஆணையிட்டு ஆணை தந்தத்தை கொடுத்தது. ஆ ஆணையிட்டு ஆணை தந்தத்தை கொடுத்தது பங்காளிங்க கையில், பங்காளிங்க கையில் கொண்டு போய் வித்துட்டு வாங்கடான்னு கொடுத்தது. கொடுத்தது. பங்காளிங்க என்ன பண்ணிவிட்டாங்க, சாப்பிட்டு விட்டாங்க. அவங்க சாப்பிட்டுட்டாங்க. வீரப்பனுக்கு கொடுக்கல. கொடுக்கல. சரி வாங்கடா போகலாம் அப்படின்னு செங்கப்பாடி அலங்காட்டில் கொய்யலில் கொண்டு போய் சத்தியத்தை கொடுத்தது. சத்தியத்தை கொடுத்தது. சத்தியம் விடும்போது வீரப்பன் வந்து சத்தியம் பண்ணிவிட்டார், எனக்கு கொடுக்கலன்னு. எனக்கு கொடுக்கலன்னு. 7 பேரும் சத்தியம் பண்ணல, போங்கடா போங்க அப்படின்னு 7 பேர்த்தையும் அடித்தார். கண்ணு வெடியில் அவுத்துக்கிலே 7 பேர்த்தையும் கொண்டுட்டு உள்ளே பூந்து தான் 36 வருஷம் கட்டில் இருந்து செஞ்சு கண்ணு தெரியாத போயிடுச்சு. கண்ணு தெரியாமல் போயிடுச்சு கடைசியா. ஐயா கண்ணு தெரிஞ்சே போதி சேவரில் 2004 செத்தது. 2004 இறந்தது. ஆமாம். 18 வருஷம் ஆகுது அவர் இறந்து. ஐயா கண்ணு மட்டும் தெரிஞ்சுதா, பொறி சாவரால் இல்லை. ஐயா ஆகும்போது 62, 62 வயசு. வேர்பஞ்சு ஆகும்போது. ஐயா 3 மாநிலமும் ஒரே ஆள் தானே ஆட்சி பண்ணிருந்தார். 3 மாநிலம், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா. ம், 3 மாநிலம் ஆட்சி படையெடுக்கும்போது கெவுருமுண்டு அரசாங்கத்தில் கண்ணு தெரியாது முன்னே சிக்கனாக கொஞ்சம் செத்துறவரே பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம். ஐயா தனக்குத்தானே நம்ம உயிர் போனாலும் அடுத்தவங்க கையில் சிக்கக்கூடாதுன்னு தான் செங்கப்பாடி அலங்காட்டில் ஒரு கோயிலில் உக்காந்து இவர் கையில் 20-30 பேர் கூட இருந்தார். 10-5 கொடுத்து ஓடி பழச்சிக்கூடாதுன்னு வளர்ச்சடிச்சு விட்டார். இப்போ கூட 2 பேர்த்த விட்டுக்கிறாங்களே. ஆமாம், ரிலீஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க 30 வருஷம் கழிச்சு. ஆ அவங்க வரணாங்க வரல. அப்புறம் அவங்க இன்னும் வந்து இந்த இடத்த பார்க்கலையா, வந்து அவங்க இன்னும் வரல. இன்னும் வரல. இன்றைக்கி வேறு நாளைக்கு இறங்குறாங்க, இன்னும் வரல. ம், மொத்தமாக. சரி அப்புறம் 4 பேர் ஒட்டுக. ம், சேத்துக்குழி கோயில் தான் ஒரு வலது கை. சேத்துக்குழி கோயில் தானே. ஆமாம், கேள்விப்பட்டு. 4 பேர் ஒட்டுக மறந்து குடிச்சுட்டு செத்து போய் கிடந்த பணத்தை ஆட்டு மாட்டுக்காரர் போகிறாங்க வர்றாங்கல்ல வனத்தில். ஆமாம். அவையை பார்த்து வீரப்பன் செத்து கிடக்கிறான்னு சொல்லி கர்நாடகா போலீச்சு தமிழ்நாட்டு போலீச்சு ரெண்டும் ஒகேன்கல் வழியா, ஒகேன்கல் வழியா பாலக்கோடு பாப்பார் பட்டிக்கு காரில் தூக்கி போட்டு செஞ்சு வீரப்பன் எட்டு புட்டன்னு சுட்டு சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சுட்டு புட்டன்னு கோடிக்கணக்கில் மெடல் வாங்கிட்டு போயிட்டாங்க. இதாக இதில் எட்டுந்தாங்க வீரப்பனை. ம், ஆமாம் பார்த்துருக்கேன் வீடியோவில், பழைய வீடியோவில் பார்த்துருக்கேன். அப்புறம் கோடிக்கணக்கில் மெடல் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஐயா இவர் உயிரோடு இட்டவன் யார் சொல்ல சொல்லு. அது யாரும் இல்லை. இந்த அரசாங்கத்தை நான் இங்கே பேசுகிறேன், நான் சட்டசபையில் பேச கூட பேசுவேன். உயிரோடு இட்ட இன்னும் எவனாச்சும் சொல்ல சொல்லு. அதுக்கு பதில் சொல்கிறேன். என்னது கோடிக்கணக்க மெடல் வாங்கி போயிட்டாங்க. இதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணுறதெல்லாம் நீங்கள் தானே. ஆமாங்க. எனக்கு மாமச்சனாக அவர் வீரப்பனார் வந்து உங்கள் மாமச்சனார். என்னை பார்த்த மாதிரி இருப்பார், 7 அடி இருப்பார், விறகு சட்டினா இருப்பார், 7 அடி இருப்பார். அப்போ 7 அடி, 7 அடி ஆகிட்டு இருக்கிறாரு. 7 அடி. ஆ, கை நேட்டுனா முழங்காலுக்கு கீழே வரும் நின்றுக்கிட்டு. இங்கே யாருக்குமே கிடையாது. என்ன அது மாதிரி பொருள் படுது. அவர் பிறந்த நேரம் திங்கக்கிழமை அவருடைய பிறந்த நாள். அவர்லாம் அவர் இருக்கிற வரைக்கும் இன்னமே போயிட்டு நானே கூட சித்தப்பட்ட மல்லி இருக்கிறேன். என்ன எத்தனை கேள்வி கேட்குறேன் புரியணும். இல்லைன்னா இவ்வளோ சுத்தம் இருக்காதுங்க. இங்கே ஊரை தான் அப்படி போய் பழிச்சு போய் வாங்குறதுங்க. அது மாதிரி தான் நடக்குது. அதான் பார்த்து ஃபஸ்ட்டு ரெண்டு இதுதான் இருந்தது. வீரப்பனாரும் அவருடைய அண்ணன் மகன் தான் இருந்தாங்க. அதான் போகணும்.
இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு அவர் அண்ணாவையும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க, ஜெயிலே இறந்துக்கிறாரு. மதியம் 1 மணி. ஓ, சேலம் ஜெயிலேருந்து கொண்டு வந்து பதிக்கும் போது மதியம் 1 மணி.